ஏசனை வந்து மூணு ஏசனை சொல்லியிருக்காங்க. ஏசனைனா ஆசை அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஏசனை மூணு, மூணு வகையான ஆசை இருக்கு நமக்கு. ஒன்று அர்த்த ஏசனை, மண் ஆசை, அப்புறம் பெண் ஆசை. அப்புறம் மண் ஆசையும் பெண் ஆசையும் ஒன்றா தான் வருது இதில். அப்புறம் புத்திர ஏசனை, அப்புறம் லோக ஏசனை அப்படின்னு மூணாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து புத்திர ஏசனைங்கிறது மனைவி மக்கள் குழந்தைகளுக்காக செல்வங்களை சேர்க்கறதுக்காக வேண்டி ஆசைப்படுறது புத்திர ஏசனை. லோக ஏசனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்துக்காக, உலக மக்களுக்காக மட்டும் இல்லை பேர் புகழ்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அதாவது தன்னை வந்து பிறர் வந்து பெரிய லெவலில் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டு பல வகையான காரியங்களை செய்வாங்க. இது வந்து லோக ஏசனை. அர்த்த ஏசனை அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மண், பெண், பொண்ணு இவை எல்லாத்தையும் தேடுறது அர்த்த ஏசனை. இது வந்து ஏசனைனா யோசிக்கிறது, அதை வந்து அதை சிந்திக்கிறது. இந்த மாதிரி செயல்களை செய்யும்போது மூணு ஏசனைன்னு பேரிட்டிருக்காங்க.